குவைத்தில் இருந்து பண்டாரவாடை தமீம் என்ற சகோதரர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரமலான் மாதத்தில் சகர நேர நிகழ்ச்சிகள் இவைகளெல்லாம் இன்றைக்கு பயான்கள் ஒளிபரப்பு செய்யப்படுது பல ஆட்களால். நம்மளுடைய ஜமாத்தார்களும் என்ன செய்கிறோம், அந்த சகர நேர நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு பண்ணுறோம். இப்படி சகர நேர நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படுறதுனால இதை பார்க்கறதுக்கு மக்கள் ஆர்வம் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க தொழுகைக்கு கவனம் அதிகமாக எடுக்க மாட்டுக்கிறாங்க, விக்ரு செய்வதற்கு கவனம் எடுக்க மாட்டுக்கிறாங்க, அதே மாதிரி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு கவனம் எடுக்க மாட்டுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கடைசி பத்தில் ஒற்றைப்பட இரவில் தொழுகையும் ஒரு பக்கம் நடக்கும், அதற்கடுத்து பயான்களுக்கும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய ஜமாத்தில் எல்லா இடங்களும் நடத்தப்படுவதுண்டு. அப்போ பயான்கள் அந்த மாதிரி நடத்தப்படும் பொழுது அதில் பயானுக்கு மக்கள் நேரம் ஒதுக்கிற நேரத்தை அவங்க வந்து திக்ரு செய்கிறதுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்காகலாம் ஒதுக்கலாமே. அப்போ இது தொடர்பான ஒரு விளக்கம், சரியான விளக்கம் கொடுங்க என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க, சிறந்த கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இதில் முதல்ல கவனிக்க வேண்டியது, நம்ம ரமலான் நேரத்தில் அதிகமான இபாதத் செய்யணும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரவு நேரங்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அதிகப்படுத்தணும், தொழுகைகளை அதிகப்படுத்தணும், திக்ருகளை அதிகப்படுத்தணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை நம்ம அதிகம் தேடணும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதற்கு நம்ம எதை இடைஞ்சலாக நினைக்கக்கூடாது, இன்றைக்கு பயான் பண்ணுறது இவைகளுக்கெல்லாம் ஒரு இடைஞ்சலாக இருக்குது, அவைகளுக்கு மட்டும் அதிகமான நன்மை இருப்பதாகவும், அல்லாஹ்வினுடைய உரையை கேட்கறது இருக்குதே, குரானுடைய விளக்கங்களை ஹதீஸினுடைய விளக்கங்களை, இது போன்ற அந்த உரைகளை கேட்பதற்கு இதுக்கு மார்க்கம் வலியுறுத்தலை போல, இதுக்கு மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கலை போல, இது இபாதத்திலே வராது போல. இன்றைக்கி சில ஆளுக்கள் அப்படித்தான் நினச்சிருக்கிறாங்க, தொழுகங்கிறது அது வணக்க வழிபாடு, திக்ரு துவா அதே மாதிரி பாவ மன்னிப்பு தேடுவது வணக்க வழிபாடு, இந்த பயான் கேட்கறதுன்னு வணக்க வழிபாடா, இது என்ன நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியமா என்று இது போன்ற ஒரு நினைப்பு உள்ளத்தில் இருந்ததுன்னா இது போன்ற கேள்விகள் இயல்பிலே வரும். ஆனால் நீங்கள் இஸ்லாத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வணக்க வழிபாடுகளாக தொழுகைகளும் இன்னபிற திக்ருகள் துவாக்கள் சொல்லப்படுதோ அதே போல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உட்கார்ந்து ஒரு இடத்துல கேட்குறாங்கல்ல, அதையும் இஸ்லாத்தில் ஒரு வணக்க வழிபாடாகவே நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியங்களாகவே சொல்லப்படுது. நீங்கள் பார்க்கலாம் சஹீஹ் முஸ்லிமிலே, மிக நீண்ட செய்தியாக இருந்தாலும் இதில் தேவையான அம்சத்தை மட்டும் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, ஒமன் சலக்க துவரீகன் எல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் கல்வியை தேடியவராக இந்த உலகத்தில் பயணப்பட்டு செல்கிறார்களோ, சஹலல்லாஹுலஹு பிஹி துவரீகன் இலல் ஜன்னா, அல்லாஹு தாலா அந்த மனிதருக்காக சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த வழியை லேசாக்குகிறான். அல்லாஹினுடைய அந்த கல்வியை தேடுவதற்காக, குரான் சுன்னாவை அறிந்து கொள்வதற்காக கொஞ்சம் பயணப்பட்டு ஒரு ஆள் போறாருன்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த நபர் மறுமையினாலே சொர்க்கம் வர வேண்டும் என்பதற்காக அதற்குரிய அந்த வழிகளை அல்லாஹுவே விசாலப்படுத்துவான், இலகுவாக்குவான் என்று சொல்லிவிட்டு இன்னும் தொடர்ச்சியாக சொல்லுகிறாங்க, ஒமஜ் தம கவுமுன் ஃபி பைத்தின் மின் புயூத்தில்லா, அல்லாஹுவினுடைய ஆலயங்களில் ஏதேனும் ஒரு ஆலயத்திலே ஒரு சமுதாயம் ஒன்று கூடி, எத்துலூன கித்தாபல்லா, அவர்கள் அல்லாஹுனுடைய வேதத்தை ஓதுவார்கள் என்று சொன்னால், வையத்த தாரசூனகு பைனகும், இன்னும் தங்களுக்கு மத்தியிலே அந்த குரானிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு பாடமாக நடத்தி கொண்டு இப்படி தெரிந்து கொள்வார்கள் என்றால், இல்லா நசலத் அலைஹும் சகீனா, அவர்கள் மீது நிம்மதி இறக்கப்படும், அல்லாஹ் என்ன செய்வானா, நிம்மதி அவங்க மேலே இறக்குவானா, வ ஹசியத்துகுமுர் ரஹ்மா, ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், வ ஹஃபத்துகுமுல் மலாயிக்கா, மலக்குமார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, அப்படியே அரவணைத்துக் கொள்வார்கள், அல்லாஹு தால தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களிடத்துல இந்த நபர்களை குறித்து புகழ்ந்து பேசுவான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. அப்ப அல்லாஹுனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக நேரம் ஒதுக்கிறத இத மார்க்கம் வந்து ஒரு சாதாரண ஒன்னாக வச்சுள்ளது. தொழுகைக்கு எப்படி மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்குதோ, திக்ரு செய்வதற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குதோ, அது நம்மளை மறுமையினால எப்படி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒன்னாக இருக்குதோ, அதே மாதிரி அல்லாஹுனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி குரானை எடுத்து படிக்கிறது, குரானுடைய சட்டு திட்டங்களை அறிந்து கொள்வது, அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறது, இதையும் அல்லாஹு தால முக்கியத்துவப்படுத்துறானே. இப்படி செய்யக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அமைதி இறங்குவதாக சொல்லி காட்டுறானே, மலக்குமார்களை வந்து அவங்களை அரவணைப்பதாக சொல்லி காட்டுறானே, ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹு சொல்லி காட்டுறானே, இன்னும் அல்லாஹுவே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் இந்த நபர்களை குறித்து புகழ்ந்து பேசுவதாக அல்லாஹு சொல்லி காட்டுகிறானே. அப்போ அல்லாஹுனுடைய மார்க்கத்தை நாம் படிப்பதையும்
வணக்க வழிபாட்டையும் இரண்டையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரமலான் என்பது அதிகமாக இபாத செய்ய வேண்டிய நேரங்கள், அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டிய நேரங்கள், அதிலும் குறிப்பாக இரவு நேரங்கள். மற்ற நேரங்கள் பகல் நேரத்தை விட இரவு நேரத்துக்கு என்ன செய்வோம் நம்ம? இயற்கையிலேயே ரமலான் நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு புறம் தொழுகையும் தொழுகிறோம், இன்னொரு புறம் திக்ரு துவா பாவமன்னிப்பு தேடுவதற்கு நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நேரம் ஒதுக்கினால் அதை இறைவன் என்ன செய்கிறதில்லை, ஒன்றும் குற்றமாக பார்க்கறதில்லை. வேணால் எதை குற்றமாக சொல்லலாம்? இப்போ ஒரு ஆள் தொலைவே மாடுக்கிறாரு, எல் மற்ற வணக்க வழிபாடு ஈடுபட மாடுக்கிறாரு, முழுக்க முழுக்க பயானு மட்டும் ஈடுபடுறாருன்னு வைங்க. அப்போ சரி, நீங்கள் இதில் தப்பு செய்கிறீங்க, நமக்கு வந்து இரண்டும் சேர்த்து வேணும், வணக்க வழிபாடுகள் தொழுக அதுவும் வேணும், மார்க்கத்தை அறிந்து கொள்வது இதுவும் வேணும் என்று இரண்டையுமே சேர்த்து செய்யணும். அப்போ இரண்டையும் சேர்த்து செய்வதனால இதில் நமக்கு எந்த ஒரு குறைவும் வந்து விட போகிறதில்ல. ஒன்று இன்னும் சொல்லப்போனால், இன்றைக்கு நம்மளுடைய ஜமாத்தாக இருக்கட்டும், மற்ற நாட்களிலேயும் பிரச்சாரம் பண்ணுவோம், ரமலான் மாதத்திலையும் பிரச்சாரத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன் ரமலானில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? மற்ற மாதங்களில் பிரச்சாரத்தில் வந்து உட்காரக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருப்பார்கள், அவங்களுக்கென்று பல வேலைகள் இருக்கும், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மார்க்கத்தை படிப்பதற்கென்று மற்ற மாதங்களில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தௌஹீத் வட்டத்தை பொறுத்தவரையில் பிரச்சனை இருக்காது, எல்லா நேரத்திலும் மார்க்கத்தை அறிந்து கொள்வோம். தௌஹீத் வட்டத்தை தாண்டி மற்ற முஸ்லீம்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மற்ற எல்லா நேரங்களிலேயும் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மக்களுக்கும் இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதற்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும்ல, அவங்களுக்கு நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போகணும்ல. இன்றைக்கு எத்தனையோ பேர் தௌஹீத்வாதிகளாக மாறி வந்ததற்கு எது காரணமாக இருக்கும்? அவங்க ரமலான் மாதத்தில் நம்முடைய மர்கசுகளுக்கு வருகை புரிந்து ஒவ்வொரு நாட்களிலேயும் அங்கு சொல்லப்படக்கூடிய உரைகளை செவிதாழ்த்தி கேட்டு, அப்போ குரானில் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்கிறானா, இதுக்கு முன்னாடி அதை நமக்கு தெரியாமல் போச்சே, நம்ம இவ்வளோ பெரிய பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருந்துட்டோமே என்று திருந்தி இன்றைக்கு இந்த கொள்கையில் வந்தவங்க ஏராளமான ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ பல ஆட்களை வென்றெடுத்ததற்கு அந்த ரமலான் உரை காரணமாக இருந்திருக்குது. அப்போ அதை கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கு சகர் நேரத்தில் டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறதாக இருக்கட்டும், அல்லது வெளிநாடுகளில் அந்த இரவு முழுக்க வணக்க வழிபாடு துவா திக்ரு அதே மாதிரி பாவமன்னிப்பு தேடுவது அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கிவிட்டு அதில் பயான் செய்வதற்கு என்ன செய்வோம், கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோம். அப்போ பயான் செய்வதற்கு நேரம் ஒதுக்கிறது என்பது இது ஏதோ மார்க்கத்தில் நம்ம வந்து மற்ற காரியத்தை சரியாக கடைபிடிக்கலை, நன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை என்றாகிவிடாது. இந்த பயானும் இபாதத்துகளில் உள்ள ஒன்றாக நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது அந்த கேள்விக்குரிய பதிலாக நம்ம என்ன செய்வோம், சொல்லிக்கொள்வோம்.